الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم அளவற்றும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அகிலத்தார் அனைவருக்கும் அருட்குடையாக வந்து வைத்த அன்னதம் பெருமானார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்புயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவ தாபியங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கயாமநாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீதத்தமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அவைகளையும் முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையும் முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களான எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றான், சில விடயங்களை விட்டுவிடும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். உலகத்திலே வாழும் பொழுது மனிதன் தான் நினைத்ததை செய்ய முடியாது. யார் நம்மை படைத்தானோ அந்த அல்லாஹ்வினுடைய விருப்பப்படிக்குத்தான் மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை பாதுகாப்பதற்காக, மனிதர்களுடைய நலவுக்காக சில விடயங்களை ஏவி இருக்கின்றான், சில விடயங்களை தவிர்த்திருக்கின்றான். அதிலே சில விடயங்கள் மனிதர்களுக்கு ஏவுவதற்கு முன்னால் அல்லது மனிதர்களை தடுப்பதற்கு முன்னால் அதை அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு ஆராமாக்கி இருக்கின்றான். தான் அதை செய்ய போவதில்லை, நான் அதை மட்டும் தவிர்த்து கொள்கிறேன், எனவே மனிதர்களான நீங்களும் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனக்குத்தானே அந்த விடயங்களை ஹராமாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், யா இபாதி என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை, அநியாயம் இழைப்பதை நான் எனக்கு ஹராமாக்கிவிட்டேன். உலகத்தையே படைத்த ரப்புல் இஸ்ஸத், உலகத்தினுடைய ஆட்சி எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை யாரும் தட்டி கேட்க முடியாது, அவனோடு யாரும் போட்டி போட முடியாது. அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன், நாடியதை செய்யக்கூடியவன், எல்லா சக்திகளும் உடையவன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அநியாயத்தை நான் எனக்கு ஹராமாக்கிவிட்டேன், நான் அநியாயம் செய்ய மாட்டேன், அதனை நான் உங்களுக்கு மத்தியிலே அதனை ஹராமாக்கி இருக்கின்றேன். எனவே நீங்கள் யாரும் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், அநியாயம் செய்ய நினைக்க வேண்டாம், எனவே அநியாயத்தை நான் ஹராமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் என்ற வார்த்தை இருக்கிறது, அது பெரும் அநியாயம். உலகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு பாவம் அநியாயம் என்று சொல்லக்கூடியது. உலகத்திலே நாங்கள் சில அமல்களை செய்து கொண்டு நான் நல்லவன் என்று எங்களுக்கு நாங்கள் மாஸ்க் போட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே அப்படியானவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை இன்று நாங்கள் துருவி ஆராய்ந்தால், அதனை தேடி பார்த்தால், இந்த உலகம் தாங்குமா எங்களுடைய அநியாயத்தின் மூலமா என்பதிலே பெரிய ஒரு சந்தேகத்துக்கிடமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பிரச்சனைகள், சில அதாவுகள், சில தண்டனைகள் வரும் பொழுது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள், இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது, அதனால் சுனாமி வருவதற்கு சாத்தியக்கூடு இருக்கிறது, நிலநடுக்கம் வந்துவிட்டது, இப்போது விஞ்ஞானி நடுங்குகிறார், அவர் நினைக்கிறார் இப்ப ஏதாவது ஒன்றை சொல்லிட்டா தான் நான் உலகத்தில் தப்பலாம் என்றதுக்காக நிலநடுக்கத்தை வைத்து சுனாமியினுடைய அச்சுறுத்தலை மக்களுக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த விஞ்ஞானிகள் அல்ல, அறிவாளிகள், எவ்வளவு பெரிய நிபுணர்கள், இந்த உலகத்திலே வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் ஒவ்வொரு விதமான பெயர்களை போட்டு நமக்கு சொன்னாலும் மனிதனுடைய
பாவத்தின் காரணமாக, மனிதனுடைய அநியாயத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்திற்கு சோதனைகளும் வேதனைகளும் வருகிறதே தவிர, யாருடைய ஆராய்ச்சியும் யாருடைய கருத்தின் மூலமாக இந்த உலகத்திலே இப்படியான பிரச்சனைகள் நடப்பது கிடையாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே இன்றைக்கு மக்கள் அதாவது அநியாயத்தை, அதாவது நாங்கள் அநியாயம் செய்வதில்லை என்று சரியாத்தனமாக இன்றைக்கு எத்தனையோ அநியாயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான அநியாயங்கள், அதுக்கு பலவிதமான பெயர்கள், புது புது பெயர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாம் எடுத்துக்கொண்டால் இந்த அநியாயம் என்றால் என்ன? இன்றைக்கு மக்கள் அநியாயம் என்றால் சில விடயங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீதி நியாயத்துக்கு இன்றைக்கு அநியாயம் என்று பெயர் சூட்டப்பட்டு விட்டது. அநியாயத்துக்கு நீதி என்று பெயர் சூட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் என்றால் என்ன? ஒரு வஸ்து, ஒரு வஸ்துவை அதற்குரிய இடத்திலே நாங்கள் வைக்கவில்லை என்றால் அதுதான் அந்த வஸ்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். ஒருவருடைய அந்தஸ்தை கொடுக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு அநியாயம் செய்துவிட்டோம். ஒருவரை அவருடைய ஸ்தானத்திலே வைக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு அநியாயம் செய்துவிட்டோம். எந்த இடத்துல எது நடைபெற வேண்டுமோ அந்த இடத்திலே அது நடைபெறவில்லையா, அது அநியாயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகுதியுள்ள அந்த பொருளுக்கு அதற்குரிய தகுதியை கொடுக்கவில்லை என்றால் அது அநியாயம். உதாரணத்துக்கு சாதாரண உதாரணம் சொல்லலாம். ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு போனார். அந்த நாட்டிலே பெருமதியான ஒரு செருப்பை கண்டார். இலங்கை காசுப்படிக்கு 10,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய், $150 ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தார். இந்த $150 வாங்கின செருப்ப இந்த ஸ்ரீலங்கால, இந்த இலங்கையில, இந்த மண் ரோட்ல, கார் ரோட்ல செருப்பு காலில் போட்டு போறதா? எவ்வளவு பெரிய அநியாயம். அதனால அந்த செருப்பை தூக்கி அந்த மனிதர் தலையில வச்சு கொண்டார், அல்லது கபட்ல வைக்கிறார், அல்லது சூக்கேஸ்ல வைக்கிறார். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுற உதாரணம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் 1,00,000 கொடுத்துத்தான் அந்த செருப்பை வாங்கினாலும் செருப்பு காலுக்குரியது, அது காலில் தான் அந்த செருப்பை போடும். அதை தூக்கி மேசையில அலுமாரில வைக்கிறதுக்கல்ல செருப்பு. எனவே செருப்புக்குரிய இடம் கால். அது 1 கோடி கொடுத்து நீங்கள் வாங்குங்கள், அதுக்குரிய இடம் கால். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்பி பழைய ஆகிவிட்டது, பழசி, அதனால யாரும் கால சுத்தி கொள்றது இல்ல, அதுக்குரிய இடம் தலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எதுக்குரிய இடம் எதுவோ அந்த இடத்துல வைப்பதுதான் அதுக்குரிய ஹக்கு. அதனை வைக்கவில்லை என்றால் இவன் அநியாயம் செய்து விட்டான். எனவே உலகத்திலே இப்படியான பல பாடங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் எத்தனையோ விதமான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்களே ஆகப்பெரிய அநியாயம் என்ன? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது வணங்குறதுக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ். அந்த தகுதியானவனை விட்டுவிட்டு தகுதியில்லாத படைப்பிடங்களை மனிதன் வணங்குகிறான் என்றால் இதுக்கு அரபியிலே சொல்றது சிறுக்கு. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், அல்லாஹ்வுக்கு மாற்றமானதை வணங்கி விட்டான். எனவே லஸ்ஸுல்முன் அலீம், இது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்திலே ஆகப்பெரிய அநியாயம் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வஸ்துக்களை வணங்குவது. அது யாராக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருக்கலாம், பட்டம் பெற்றவனாக இருக்கலாம், அறிவாளிகளாக இருக்கலாம், விஞ்ஞானிகளாக இருக்கலாம், வானத்தை பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அந்த ரப்பை விளங்கவில்லை என்றால் இவர்கள் உலகத்திலே அநியாயம் செய்கிறார்கள். அந்த ரப்பை வணங்கவில்லையா, இவர் உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வை நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரக்கத்தின் காரணமாக இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த அழகான ஒரு மார்க்கம், கண்ணியமான ஒரு மார்க்கம், உண்மையான மார்க்கம், இதுக்கு ஈடாக எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. இப்படியான பரிசுத்தமான மார்க்கத்தை நமக்கு தந்து உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ வைத்த அந்த அல்லாஹ்வுக்கு இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலே, இஸ்லாம் என்ற பெயரிலே எத்தனையோ விதமான பாவங்களை செய்து அந்த ரப்புக்கு மாறு செய்து நாம் நம்மையே ஏமாற்றி இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லீம்கள், எங்களுக்கு மாத்திரமல்ல குர்ஆன் எல்லோருக்கும் சொந்தமானது, எல்லோருக்கும் உரிய ஏவல்கள் விளக்கல்கள் அந்த குர்ஆன்ல இருக்கிறது என்றாலும் கூட நாம் முஸ்லீம்கள், நாங்கள் இந்த குர்ஆனின் படி வாழ
மிகவும் தகுதியுள்ளவர்கள். குரான் தான் எங்களுக்குரிய வழிகாட்டி, குரான் தான் எங்களுக்குரிய தீர்வு. அதனால் குரானை நாங்கள் எடுத்து நடக்காமல் இந்த குரானை விட்டுவிட்டு யூதிகளுடைய நசாராக்களுடைய அந்நிய சமூகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் செய்வது அநியாயம். எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் அநியாயம் செய்துவிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரும் அநியாயங்கள் நடக்கின்றன. கூட்டுவா வாழ்க்கையிலும் இன்றைக்கு பெரும் அநியாயங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சில விடயங்களை அநியாயம் என்று சொல்லலாம். யாராவது ஒரு வாப்பா நல்லா படிக்கிற புள்ள ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தார், அவரை டாக்டர் ஆகலாம் அல்லது லாயர் ஆகலாம் எதிர்பார்க்கிறாங்க. இவரை கொண்டு போய் வாப்பா மதரசால சேர்த்தார். அந்த பொடியன் பாவம் ஒரு வெள்ள சுப்பா உடுத்து தலப்பாவை கட்டி ஊருக்கு வாரார். மக்கள் என்ன சொல்றாங்க, பாப்பாக்காரன் பெரிய அநியாயம் செஞ்சிட்டார். அந்த சின்ன புள்ள நல்லா படிக்கிற புள்ளைய கொண்டு போய் பாருங்களை பார்க்கவே பெரிய பரிதாபமாகி இந்த தலப்பாவை கட்டி ஜுப்பாவை போட்டு இந்த பிள்ளைக்கு செஞ்சுங்கிற அநியாயத்தை அப்படின்னு மக்கள் நலவை மறுபக்கம் திரட்டி அநியாயம் என்கிறார்கள். அல்லாஹ்வை நல்லறியார்களே, இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அநியாயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தந்தையை எடுத்துக்கொண்டால் அவர் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய விடயங்கள் எவ்வளவு எதை கொடுக்கிறார், நல்ல பாடசாலையை பார்த்து சேர்த்துறார். அது ஆண்கள் பாடசாலையா பெண்கள் பாடசாலையா, அதுல கலாச்சாரம் என்ன, அதுல என்ன படிச்சு கொடுக்கிறார், அதை பார்க்கறது இல்ல. பெரிய அமௌண்ட் கொடுத்து பெரிய தொகை கொடுத்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, அது ஒரு பெருமை. இன்னைக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேர்க்கிறது, அப்படியான பெரிய பாடசாலைகள்ல கொண்டு போய் இந்த குழந்தைகளை சேர்த்தா அந்த பிள்ளைகிட்ட பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் சாதாரணமா குடிக்கொள்றான். பணக்கார வீட்டு பிள்ளைகள் முஸ்லிம்கள் அந்நியர்கள் எல்லோரும் சேர்ந்த பாடசாலை, எவ்வளவு பணம் அதிகமாகுமோ. ஒரு காலம் இருந்தது, பணம் உள்ளவர்கள் மரியாதையுடையவர்களாக கௌரவமானவர்களாக விசிஷ்டமான மக்களாக இருந்தார்கள். இன்று யாரிடத்தில் பணம் அதிகமோ அவர்களிடத்தில் தான் பாவம் அதிகமாக இருக்கிறது. எனவே பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அதிகமான புதிய புதிய நல்ல மடல் உள்ள பாவங்களை எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு வருகிறார்கள். அழகான முறையிலே நல்ல ஒழுக்கமாக வளர்த்த குழந்தை இந்த குழந்தைகளை அந்த பாடசாலைகளை கொண்டு போய் போட்டு 10-15 நாட்களிலே இவனிடத்தில் ஒரு புது புது விதமான பழக்கங்கள், பயங்கரமான மோசமான இஸ்லாத்துக்கு அதாவது இடரை உண்டாக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் உருவாகி கொண்டு வருது. அதை வாப்பா கவனிக்கிறார் இல்லை. என்ன கவனிக்கிறார், இவன் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போறானா, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கிறாரா அல்லது நல்லா படிக்கிறாரா, ஓ எல்லாம் மார்க்ஸ் எடுத்தாரா அல்லது ஏ எல்லாம் மார்க்ஸ் எடுத்தாரா. இந்த மார்க்ஸத்தான் உமா அப்பா பாக்குறாங்களே தவிர இந்த பிள்ளையில டிசிப்ளின், அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கம் என்னன்றது எந்த உமா அப்பாவும் கவனிக்கிறாங்க இல்ல. அல்லாவின் நல்லடியார்களே, துனியாவை கொடுக்கறதுக்கு எவ்வளவும் ரெடி, எவ்வளவும் செலவழிக்கிற அடி, அந்த பிள்ளைய தூக்கி விடுறதுக்கு எவ்வளவும் பாடுபட தயார். ஆனா அந்த பிள்ளைக்கு அலிபா தெரியாது, பாப்பட பேர்ல ஒரு யாசினோட தெரியாது, வீட்டுல குரானோட தெரியாது, அவனுக்கு எப்படி உதவளிக்கிறது தெரியாது, எப்படி சொல்றன்னு தெரியாது, தான் எப்படி சுத்தமாகறன்னு தெரியாது. இது உமா வாப்பா அந்த பிள்ளைக்கு கொடுக்கல. அதனால இந்த உமா வாப்பா துனியாவை கொடுத்தாருன்றதுக்காக தப்ப முடியாது, தீனை கொடுக்கவில்லை என்ற அநியாயம் செய்துவிட்டார்கள். எனவே உமா வாப்பா அந்த பிள்ளைக்கு செய்யற அநியாயத்துல ஆப்பரிய அநியாயம், இந்த பிள்ளைக்கு தீனை கொடுக்காம இருக்கிறது, குரானை படிச்சு கொடுக்காம இருக்கிறது, இஸ்லாத்தை சொல்லி கொடுக்காம இருக்கிறது. அல்லாஹ்வை நல்லடியார்களே, இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா, அந்த புள்ள பெருசாவி படிச்சு பட்டம் பெற்று ஒரு ஜப் செஞ்சு பணக்கார நாயகத்துக்கு போறோம், அதே புள்ள சொந்த தாயும் தந்தையும் கூட்டோட்டு வெளியே வரத்தான். சொல்றான் இந்த உமா அப்பால பெரிய கரைச்சலாயி, இந்த வயசாளிகளால பெரிய சொல்லையாயிக்கு, இவங்க வயசு போய் சும்மா அறிக்காம எவ்வளவு கரைச்சல் கொடுக்கறாங்க எங்களுக்கு அப்படின்ட்டு உமா அப்பாவுக்கு குறை சொல்லி தந்த சொந்த தாயும் தந்தையும் படிப்புக்காக செலவழித்த தந்தை படிப்புக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு காலை மாலை இந்த குழந்தைக்காக வேண்டி கஷ்டப்பட்ட தாயை தன்னுடைய சொந்த மகன் நூட்டு விட்டு விரட்டுற காட்சியை நாங்க இன்னைக்கு துணிய இடங்கள்ல பாக்கோம். இது அநியாயம் இல்லையா, அல்லாஹ் நல்லடியார்கள், பெரும் அநியாயம். விரட்டிட்டு பெருமை பேசுறார், எனக்கு இந்த உமா அப்பா எல்லாம் சரி வராது, நாங்களும் மனைவி நாங்க எங்களுக்கு இந்த வயசாளிகளை வச்சு கூட எங்களை வீட்டுல இருக்கலாம்,
அவன் அனுப்பிவிட்டாச்சு. ஒரு ஓரத்துல இருங்க, ஒரு வீட்டுல இருங்க, நாங்க அவங்களோட சேர்க்க மாட்டோம் அப்படின்னு உமா அப்பாவை விரட்டிட்டு பெருமை பேசுறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன காரணம்? அன்றைக்கு உமா அப்பா பிள்ளைகளுக்கு செஞ்ச அநியாயம் இன்றைக்கு பிள்ளைகள் உமா அப்பாவுக்கு அநியாயம் செய்யுது. அதனால தன் தீன கொடுக்க சொல்றோம். யாருக்கு நீங்க தீன கொடுத்தீங்களோ அந்த பிள்ளைக்கு தெரியும் உமா அப்பாவுடைய பெருமதி. குரான் சொல்லி காட்டுது, தாய்க்கும் தந்தைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கண்ணியம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புள்ள அநியாயம் செய்யாது. இதே நேரத்தில் சில பிள்ளைகள் அந்த உமா அப்பாவை நல்லா கவனிக்கிறாங்க. சில உமா அப்பாவை செய்யற அவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு உமாக்கு வாப்பாக்கு அஞ்சு புள்ள அல்லது நாலு புள்ள அல்லது மூணு புள்ளண்டா, இந்த உமா வாப்பா செய்த பெரிய ஒரு துரோகம் என்னண்டா, மூணு புள்ளையும் மூணு பார்வையில பாக்குறது, மூணு புள்ளையும் மூணு மாறி பிரிச்சு பாக்குறது. காசு உள்ள புள்ளைய கௌரவப்படுத்துவார்கள், காசு இல்ல கஷ்டமான புள்ள அந்த பிள்ளைய உமா அப்பா கணக்கெடுக்கிறது இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில உமா அப்பாட பழக்கம், சில பெற்றோருடைய பழக்கம், ஒரு மகனோ அல்லது மகளோ அந்த உமா அப்பா நல்லா கவனிக்கிறாங்க. மாசம் மாசம் மருந்துக்குரிய செலவு, சாப்பாட்டுக்குரிய செலவு, வீட்டுக்குரிய செலவு எல்லாத்தையும் கொடுத்து அந்த உமா அப்பாவை நல்லா கவனிச்சாலும் அந்த உமா அப்பாட உள்ளத்துல இவர் இந்த புள்ள இந்த ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இப்படி கவனிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இறக்க தன்மை அந்த உமா அப்பாட உள்ளத்துல வருது இல்ல. என்ன செய்யறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவட மகள் அல்லது மகன் ஒரு கேக் கொட்டிய கொண்டு வந்து கொடுத்தா அல்லது நோன்பு நாளைக்கு ஒரு சாரிய கொண்டு வந்து கொடுத்தா ஊரெல்லாம் சாட்சி திரியறாங்க, எங்கட மகள் ஒரு சாரி கொண்டு தந்தா, எங்கட மகள் 1000 ரூபாய் தள்ளி தந்தா. ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிற புள்ள அந்த புள்ளைய பத்தி ஒவ்வொரு நாளும் குறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்த புள்ளைய பத்தி ஒவ்வொரு நாளும் புகழ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உமா அப்பா செய்யற அநியாயம் பிள்ளைகள். பிள்ளைகள் உள்ளத்துல இந்த உமா அப்பா பத்தி வெறுப்பு வாரத்துக்கு காரணமாக அமையும். எனவே ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கணும், ஏன் மூணு புள்ள அல்லது 6 புள்ள அவ்வளோ நான் பெற்றது, ஏன் இந்த புள்ளை நான் பிரித்து பார்க்கிறேன். எல்லா புள்ளையும் சமமாக அழகாக பாருங்கோ, சுபான் அல்லாஹ், அல்லாஹ் வாழ்க்கையில பறக்க செய்வாங்க. பிள்ளைகள் உள்ளத்துல உங்களை பத்தி இறக்கத்தை கௌரவத்தை அல்லாஹ் போடுவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உம்மா வாப்பா நான் இவ்வளவு செலவழிச்சும் ஏண்டத்தின் பெற்றோர்கள் என்னைய ஒதுக்குறாங்க, என்னைய கணக்கெடுக்கிறாங்க இல்லைன்றதுக்காக இந்த பிள்ளைகள் அந்த உமா அப்பாவை கைவிட இயலாது, அவளை கைவிட இயலாது. இது இவனுக்குரிய சோதனை. எது அந்த உமா அப்பாவை எவ்வளவு கவனிச்சாலும் இவங்க நன்றி செலுத்துறாங்க இல்ல என்று அந்த ஒரு பாடம் இருக்குதே, இது இவனுக்குரிய ஒரு சோதனை. இந்த சோதனையை அல்லாஹ் பார்க்கிறான், இதுல இவன் வெற்றி பெறானா என்றதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பார்க்கிறான். எனவே அந்த சோதனையில இந்த மானோ அல்லது மாலோ பொறுமையோடு இருந்து வெற்றி பெறுவாங்கடா, அவனுக்கு அது சொருக்கத்துக்குரிய ஒரு வழியாக அமையும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அநியாயம் என்றது இது பெரியோரு ஒரு பாவம். அல்லாஹ் தாலா இந்த அநியாயத்தை விரும்புவதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அநியாயம் செய்யப்பட்டார்களோ இவருடைய பத்வாக்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இத்தக ஜாவசல் மஸ்லூம் ஃபைன்னஹு லைஸ பைனஹா வபைனல்லாஹ் ஹிஜாப். நீங்க யாருக்கு துரோகம் செய்றீங்களோ, யாருக்கு அநியாயம் செய்றீங்களோ அவங்க உங்களுக்காக வேண்டி கையேந்தி உங்களுக்காக வேண்டி பத்வா செய்வார்கள் என்றா, அந்த பத்வாவல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சத்தமாட்டான். அது காஃபிராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்காதவனாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்றுக்கொள்வான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்டாங்க, அதாவது வங்குவத்துக்காரன் நஷ்டம் போனவன் லொஸ்டாயினவன் யார் தெரியுமா கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே, அதாவது வாகனம் இல்லாம வீடு இல்லாம துனியாவில சாப்பிடுறதுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்களே இவங்களான்னு கேட்டாங்க. சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள அல்ல, கயாமத்துடைய நாளையில என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் எப்படிதா தொழுகை நோன்பு தக்காத்து தான தர்மங்கள் நிறைய பள்ளிகள் கட்டி நிறைய ஹஜ்ஜுகள் உம்ராக்கள் செஞ்சு எல்லா நன்மைகளையும் சுமந்து கொண்டு வருவார், மக்கள் பொறாமப்படுற அளவுக்கு மலை போல அமல், சுப்ஹான் அல்லாஹ். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு லைன் அந்த பக்கமாக மனிதர்கள் கூட்டம் என நோக்கி வருவார்கள். என்ன வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ் கதமஹாதா புலரமஹாதா வாசதமஹாதா. ஒருத்தர் சொல்லுவார், யா அல்லாஹ் இவன் இவ்வளவு பெரிய அமல தூக்கிட்டு வந்திருக்கிறான்,
இவன் எனக்கு ஹக்கு இல்லாம, இவன் எனக்கு தேவை இல்லாம எனக்கு ஏசி இருக்கிறான் அல்லாஹ். அப்படியா அவனுடைய நன்மையிலிருந்து அங்கே அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடியவன். இவனுடைய நன்மையிலிருந்து இவன் எவ்வளவு ஏசினானோ அவ்வளவு எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படும். தேவத்துடைய நாளையிலே எந்த கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தியதோ, இதற்கும் தியாமத்திலே அல்லா அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இதற்கு குத்தி தியாமத்திலே பழிவாங்கி நீதம் செலுத்துவான் என்று அதிசலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆட்டு பகுத்தறிவில்லாதது, அந்த ஆடு ஒன்றும் தெரியாதது, ஏன் அல்லாஹ் தியாமத்தில் அதுக்கு பழி வாங்குறான் என்றா, இந்த மனித சமுதாயம் விளங்கணும். அல்லாஹ் தாலா நீதம் உள்ளவன். அந்த தியாமத்துடைய நாள் மாலிகியவுமின், அந்த நாளுடைய அதிபதி, அவன் ஒவ்வொருவருடைய நீதத்தையும் சரியாக நிறைவேற்றுவான் என்ற அந்த பாடத்தை நமக்கு புகட்டத்தான் அந்த ஆட்டுக்கு மத்தியிலே அல்லாஹ் கியாமத்தில் நீதி செலுத்துவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இன்னொரு மனிதர் சொல்லுவார், யாரெல்லாம் எனக்கு அடிச்சுட்டார், இவருடைய நன்மையிலிருந்து அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொருவராக வந்து முறையிடும் பொழுது இவருடைய நன்மையிலிருந்து எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியா நன்மையெல்லாம் தீர்ந்து போய் பாவங்கள் மாத்திரம் இன்னும் லைவ் இருக்கு, இன்னும் மக்கள் நிக்கிறாங்க. என்ன, அவங்களுக்கும் இவன் அநியாயம் செய்திருக்கிறான், ஏசிருக்கிறான், பேசியிருக்கிறான், அடிச்சிருக்கிறான், அவனுடைய காணியை பறிச்சிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப என்ன செய்யப்படும் தெரியுமா, இவனுடைய பாவத்தை அவர்களுடைய பாவத்தை எடுத்து அவருடைய அந்த அநியாயத்தினுடைய அளவுக்கு அவருடைய பாவத்தை எடுத்து இவனுடைய தலையில போடப்படும். நன்மைகள் எல்லாம் போய் பாவங்கள் மாத்திரம் இஞ்சி மற்றவருடைய பாவத்தை சுமந்து கொண்டு தியாமத்திலே தத்தளிப்பான். இவன் தான் வஸ்தாகினவன், இவன் தான் வந்துவத்துக்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடா வருடம் குழந்தை பிள்ளைகள் குடும்பத்தோடு உம்ரா செய்யறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் சீசன்ல எங்களுடைய இலங்கையில அதிகமான மக்கள் கிடையாது, எல்லாரும் மக்காவிலே மதீனாவிலே குடும்பத்தோடு உம்ரா, பிறந்த பச்சை பிள்ளையும் செய்து உம்ரா. ஒவ்வொரு வருடமும் ஹஜ், ஒவ்வொரு நல்ல காரியங்கள் எல்லாத்திலும் ஈடுபடுறார். ஆனா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய வாழ்க்கையில சில முக்கியமான இடங்கள்ல இவர் செய்த அநியாயம், அவருடைய அந்த அமல்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு என்ன முடிவோ தெரியல. இவர் எல்லாம் செஞ்சாலும் கூட அவருடைய உள்ரங்கத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய வியாபாரத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய வியாபாரத்துல பெரிய அநியாயம் நடக்குது. யாருடையோ கடையை எடுத்து இவர் அவருக்கு அநியாயம் செஞ்சு வியாபாரம் செய்கிறார். கடை சொந்தக்காரன் ஒவ்வொரு நாளும் நெருப்பு வகுத்துல கட்டிக்கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் அறுவார், இவர் வழக்கு பேசி அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சு அந்த அந்த கடையை இவருக்கு சொந்தமாகிட்டார். பொய் உறுதி எழுதி பொய் ஜீட செஞ்சு எப்படியோ யாருடைய சொத்து இவர் இன்றைக்கு பிசினஸ் பண்ணி ஊர்ல ஆஜியாரால் ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் உம்ரா செய்கிறார். பெரிய பணக்காரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதுல பெரிய அநியாயம் என்னன்னா, எத்தனையோ பள்ளிகளுடைய சொத்துக்கள் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய சொந்த சொத்துக்களாக மாறி, எத்தனையோ பள்ளிகளுடைய கடைகள் 30-35 வருஷத்துக்கு போது இவர் பள்ளி கடை எடுத்தார், 50 ரூபாய் கட்டி, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அல்லது ஒரு நாளைக்கு 25 ரூபாய். இன்றைக்கும் அந்த 35 வருஷம் கடையில தொழில் செஞ்சு சுபஹானல்லாஹ், இவர் கோடீஸ்வரர், எத்தனையோ வீட்டை வாங்கி, எத்தனையோ வாகனம் வாங்கி, பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல பெரிய பணக்காரர். ஆனா இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு 50 ரூபாய் தான் கட்டுறார் அல்லது 100 ரூபாய் தான் கட்டுறார். அல்லாஹ் நல்லடியார்களே, சிலர் எப்படி முன்னேறிக்கிறாங்கன்றா, பள்ளி கட்டுறது 100 ரூபாய், அந்த கடையை எடுத்து இவர் வேற தலைவர் கூலி கொடுத்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்குறார், ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வாங்குறார், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்குறார். பள்ளிக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் கட்டலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் துன்யால மறைக்கலாம், நிர்வாகிகள் கணக்கெடுக்காம இருக்கலாம், நிர்வாகிகள் பயந்து அதை பேசாம இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் மனிதர்களுக்கு பயந்தவர்களோ இவர்கள் நிர்வாகத்துக்கு தகுதியற்றவர்கள். மனிதர்களுக்கு பயந்து செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் பள்ளியினுடைய நிர்வாகம் செய்ய முடியாது. யார் அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படுவார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மாளிகையினுடைய நிர்வாகிகளா இருக்கணும். யார் பள்ளி சொத்தை சூறையாடுகிறார்களோ, யார் பள்ளி சொத்தை வச்சு சம்பாதிக்கிறார்களோ, இவர்களை தட்டி கேட்க தகுதியான நிர்வாகிகள் தான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே நம்முடைய இலங்கை நாட்டிலே
அல்லாஹ்வுடைய மாளிகைகள், இந்த பள்ளிகளுக்கு சொந்தமான எத்தனையோ சொத்துக்கள், எத்தனையோ வீடுகள், எத்தனையோ லேண்டுகள், எத்தனையோ கடைகள், இன்னைக்கு எத்தனையோ பேர் விற்று அதுல சம்பாதிச்சு இன்னைக்கு பணக்காரர்களாக மாறி இருக்கலாம். ஆனால் நெருப்ப கட்டி கொண்டிருக்கிறார்கள். கியாமத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றார், அதாவது நீங்க நினைக்கிறீங்களா, ராஃபிலுன் அம்மா யஅமலு ஸாலிமூன், நீங்க அதாவது யார் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ இந்த அநியாயத்தை அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான். அல்லாஹ்க்கு இந்த அநியாயம் செய்யறது தெரியாது, அல்லாஹ்வை எப்படியாவது ஏமாத்தலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யுஅக்கிலுஹும், அவங்களை அல்லாஹ் இப்ப பிடிக்கிறது இல்ல. இப்ப நீங்க பணக்காரர்கள், நீங்க பென்ஸ்ல போறீங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, அல்லாஹ் இப்ப பிடிக்கிறல்ல. இன்னமா யுஅக்கிலுஹும், அவங்களை அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறான், உங்களுக்கு ஒரு அவகாசம் தந்திருக்கிறான். லியோமின் தஸ்கத்து ஃபீஹில் அப்சார், கியாமத்துடைய நாள் யாரும் உதவி செய்யாத நாள், நன்மைகள் தேவைப்படுற நாள், அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் அங்கே தீர்ப்பு செய்யப்படுற நாள், நீதி உள்ள அந்த அல்லாஹ் தீர்ப்பு செய்யற நேரத்துல அங்க பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் அவகாசம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்க்கு வாங்க சொல்வார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பள்ளி சொத்துக்கள் மாத்திரமல்ல, அது யாருடைய சொத்தாக இருந்தாலும், அது வந்து ஒரு அந்நியனுடைய சொத்தாக இருந்தாலும், அதுல ஒரு அணு கூட ஒரு அடி கூட நாங்கள் எங்களுக்கு சொந்தமாய் சொல்ல முடியாது. அது என்னென்னமோ சட்டங்கள், 20 வருஷம் 30 வருஷம் இருந்தா சொந்தமாக இருந்த சட்டங்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உண்ட உள்ளத்துக்கிட்ட நீ கேளுவாப்பா, உண்ட உள்ளம் தான் முஃப்தி, உண்ட உள்ளம் சொல்லுதா மொத்தம் அந்த சொத்தை எடுத்துட்டு, நீ நிழல் சாயிராய், நீ பணக்காரனாக இருக்கிறாய், நீ சந்தோஷமாக இருக்கிறாய், அந்த சொத்துக்கு சொந்தமானவன், அவன் சொத்துக்கு சொந்தமானவன் பாதை ஓரங்கள்ல திரிஞ்சு சிச்ச வாங்குறத, அவன் கஷ்டப்படுறத, அவன் கண்ணீர் வடிக்கிறத சுமந்து நீ மற்றவன் சொத்துல நிழல் காய்தாய்ந்தா இது அநியாயம் இல்லையான்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை குர்ஆனின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான சகோதரர்கள், இன்று நாங்கள் ஏழைகளாக ஆனாலும் சரி, உடனடியாக இந்த பாவத்தை விட வேண்டும். அது எப்படிப்பட்ட லைன்ல நாங்கள் வேறு விதத்து எப்படியான நாங்கள் புத்திகளை பாவித்து அதனை செய்து கொண்டாலும் பாவம் பாவம் தான், அநியாயம் அநியாயம் தான். கியாமத்துடைய நாளையிலே இவ்வளோ துனியாவுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு அந்த கியாமத்திலே நாங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அல்லாஹ்வை நல்லடியார்களே. அதனால் இந்த விடயங்களில் நாங்கள் எல்லோரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய அநியாயங்களில் இன்னொரு அநியாயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா புஜ்ஜியத்தில் அமானா ஃபன்ஸலிஸ்ஸா, அமானத்தை வீணாக்கப்பட்டால் கயாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அமானிதம், அமானிதம் என்றாலே நம்பிக்கையாக பாதுகாக்கப்பட வேண்டியது. அமானிதம் என்றது ஒருத்தர் 1000 ரூபாய் காசு தந்தார் அல்லது 1 லட்சம் தள்ளி தந்தார், இதை மட்டும் பத்திரமா கபஜம் போட்டு மூடி வச்சு கொடுத்தாரு, இது மட்டுமல்ல அமானிதம். ஒருத்தருடைய வார்த்தை அமானிதம், ஒருத்தருடைய மானம் அமானிதம், இன்னொருடைய சொத்து அமானிதம், மற்றவருடைய ரகசியங்கள் அமானிதம். இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் அமானியத்தை பாதுகாக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அமானிதம் வீணாக்கப்படுமாக இருந்தால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அமானிதத்தை வீணாக்குறது எப்படி என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரிஸ்ஸா, தகுதி இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் எதிர்பாருங்க சொன்னாங்க சொல்லுவாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எத்தனையோ இடங்கள்ல தகுதி இல்லாதவர்கள் முன் வந்ததனால் இன்னைக்கு ஊர்கள பிரச்சனை, பள்ளியினுடைய நிர்வாகம் தகுதி உள்ளவர்கள் எல்லாம் பின்னாகிவிட்டார்கள், தகுதி இல்லாதவர்கள் சண்டை பிடித்து ஆள் சேர்த்து நிர்வாகத்துக்கு வாராங்க. என்னத்துக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைய நிர்வாகம் செய்யறதுக்கு ஊர்ல சண்டை. எங்களோட உம்மத்துல ஒரு ஊர்ல 300 குடும்பம் என்றா அந்த 300 குடும்பமும் நாளா பிரிஞ்சு என்னது, ஒரு தேர்தல் மாதிரி இலக்ஷன் கேட்கிற மாதிரி பள்ளிகளுடைய நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு ஊர் ஊரா சண்டை பிடிச்சி இன்னைக்கு பள்ளிகளுடைய எத்தனையோ எத்தனையோ பள்ளிகள்ல அந்த பள்ளியில் உள்ள மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு காவல்துறையினர் வீட்டுக்கு வாராங்க, பள்ளிக்கு வாராங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அந்நியர்கள் வந்து எங்களை சமாதானப்படுத்துற அளவுக்கு எங்களை பள்ளிகளை நாங்கள் நாசமாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வே ஹல்லேலூயாக்களே, தகுதி இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்கு வர முடியாது. அந்த தகுதியை இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல, அதாவது யாப்பு அமைச்சிருக்கிறாங்க, யாப்பு இந்த அமைப்பில் உள்ளவங்க தான் எங்களோட ஊர்ல பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு வரணும். அல்லாஹ்வே ஹல்லேலூயாக்களே, இது எல்லாத்துக்கும் போல நான் சொல்றேன், யாப்பு அமைச்சிட்டாங்க. என்ன யாப்பு? பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு நாலு விஷயங்கள் இருக்கணும், அவர் தான் பள்ளியினுடைய நிர்வாகியாக வரணும் என்ற யாப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அமைச்சிட்டாங்க. நீ எந்த யாப்ப போட்டாலும் அதுதான் முதலாவது. என்ன? அதாவது இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஈமான் தான். இரண்டாவது தொழுகை நிலைநாட்டக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர், செலவழிக்கக்கூடியவர், பள்ளியினுடைய குறைபாடுகளை கண்ட காசு பணத்தால செய்தவர், பள்ளியிலிருந்து நிழல் காஞ்சி அவர் பணத்தார், அவர் செலவாங்கிறார். அல்லாஹ்வே நல்லடியார்களே, நான் சொன்னேன் கியாமத்தில் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பிடிப்பான். நாலாவது வலம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இப்படிப்பட்ட தைரியசாலிகள் அப்படின்னா ஊர்ல இருக்கிறாக கெட்டவன் அல்ல, நல்ல பக்குவம் உள்ள தைரியசாலிகள் இவர்கள் தான் பள்ளிக்கு வரணும். அந்த பள்ளி அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் சொந்தமானது. அது ஒரு கூட்டம் 20 வருஷம் 30 வருஷம் பரம்பரை சொத்து மாறி பள்ளிகளுக்கு உட்கார்ந்து கொண்டு அந்த பள்ளியை ஆட்சி செய்யறது இதல்ல. அந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பள்ளி பொறுப்பு. எல்லோரும் அந்த பள்ளியை பத்தி கவலைப்பட்டு எல்லோருடைய ஆலோசனைக்கு ஏற்பத்தான் அந்த நிர்வாகம் அமைய வேண்டுமே தவிர, அந்த சொந்த லாபத்துக்காக நான் முந்தின கமிட்டியில இருந்தேன், இப்ப நான் விலகினா எனக்கு கௌரவம் இல்ல, வேற வேற லாபம் இல்ல என்றதுக்காக வேண்டி யாரும் பள்ளியை பிடிச்சு கொண்டு இருக்க வேணாம். பள்ளின்றது அல்லாஹ்வுடைய மாளிகை, நலவு நடக்கணும், நல்ல விஷயங்கள் உருவாகணும், மக்கள் ஒன்று சேரணும், இதுக்காகத்தான் பள்ளி நிர்வாகம். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே தகுதி இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்கு வரும் பொழுது நாங்க ஊர் மக்கள் எங்க ஊருக்கு நாங்க பெரிய அநியாயம் செய்யறோம், அந்த அநியாயத்தை நாங்க இல்லாமக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று எத்தனையோ விடயங்கள் இன்றைக்கு அநியாயம் என்று தெரியாமலே மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ஒவ்வொருவரும் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நம்பிக்கையாக நடக்க வேண்டியவர்கள். இஸ்லாம் சமூகம் இன்னைக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டியவர்கள். ஒரு காலத்திலே நம்முடைய நாட்டிலே வியாபாரிகள் என்றால் எங்கட முஸ்லீம்கள், நம்பிக்கையான வியாபாரிகள் என்றால் எங்கட முஸ்லீம்கள். அது நாம் அந்நியர்கிட்ட கேட்டால் சொல்லுவார்கள் நம்பிக்கையான வியாபாரிகள். ஆனா இன்னைக்கு அந்த அதே அந்நியர்களே இந்த முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு முஸ்லீம்களோட பிசினஸ் பண்ணேலா, முஸ்லீம்கள் வந்து அதாவது நம்பிக்கை இல்லை. ஏன்? நாங்க எல்லோரும் அந்த நம்பிக்கை என்ற அதுக்கு அந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை நாங்க மறந்து அநியாயம் என்ற அந்த வார்த்தையை எங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொண்டோம். அதனால இன்றைக்கு பெரிய நஷ்டம், இஸ்லாத்துக்கும் நஷ்டம், முஸ்லீம்களுக்கும் நஷ்டம் அல்லாம நிலையாகவே. அதனால் நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை மிக முக்கியம், அது வியாபாரத்துல குடும்ப வாழ்க்கையில அது ஆக முக்கியம் அல்லாம நிலையாகவே. குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது, எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது. ஒரு வாப்பா எங்களை நம்பி அவரது பிள்ளைய சந்தரிக்கிறார், இவர் எங்க பிள்ளைய பாதுகாப்பார், எந்த பிள்ளைக்கு உத்தரவாதம் இவரு அப்படின்னு எல்லோருடைய முன்னிலையிலும் பாப்பா எங்களுக்கு திருமணம் செஞ்சு தந்தார், ஆனா இந்த பிள்ளைக்கு இவர் பெரும் துரோகம் செய்கிறார் அல்லாஹ் நல்லடியார்களே. அந்த மனைவியோடு இருக்கும் பொழுது நல்லவனாக இருந்து கொண்டு வெளி நாடுகளுக்கு போனால், வெளி ஊர்களுக்கு போனால் அந்த மனைவிக்கு துரோகம் செய்து பெரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் பொதுமக்களோடு ஏதாவது அநியாயம் செஞ்சா அந்த பொதுமக்கள் நமக்கு தட்டி கேட்க இருக்கிறார்கள், ஆனா எனக்கு கீழே முடங்கி கிடக்கிற மனைவி எனக்கு தட்டி கேட்க மாட்டா, பாவம் அந்த பெண்கள், அந்த பெண்களுக்கு நாங்கள் துரோகம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவருடைய தக்குவாக்கு நாங்கள் துரோகம் செய்தோம், அவருடைய கற்புக்கு நாங்கள் துரோகம் செய்தோம். அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களை நம்பி வந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. அதே நேரத்திலே சில கணவன்மார்கள் திருமணம் செய்யும் பொழுதே பொண்ணை மட்டும் தரையிலா
பொண்ணோட சேர்த்து எங்களுக்கு ஏதாவது தேவைண்டு நேரத்தோட பேசி முடிச்சிருந்தாங்க. அந்த வாப்பா பார்க்கிறார், இந்த புள்ள பாவம் எப்படியாவது குடிச்சு முடிச்சிடணும். அதுக்காக சுபஹானல்லாஹ், தானியத்தாரையும் வீட்டத்தாரையும் எல்லா சொத்தையும் எழுதி விட்டார். அவர் யோசிக்கல, புள்ள எப்படியாவது கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல எல்லாத்தையும் எழுதி விட்டார். கல்யாணம் முடிஞ்ச புறத்தான் வாப்பாக்கு யோசனை வருது, இப்ப நாங்க என்ன நடு ரோட்ல இறங்குறதா, இல்லாட்டி எங்க போறது. சுபஹானல்லாஹ், கொஞ்ச நாள் போகல, ரெண்டு புள்ள மூணு புள்ளையாச்சு. இப்ப மாப்பிள்ள சொம்பிட்ட சொல்றா, நீ உண்ட ரெண்டு புள்ளையும் மூணு புள்ளையும் தூக்கிட்டு போம்மா வீட்டுக்கு. உண்ட வாப்பா எப்ப ஊட்ட தாராரோ, எப்ப கடைய தாராரோ, எப்ப ஒரு கோடி தாராரோ, அப்பதான் நீ வரணும், அது வரைக்கும் எந்த வீட்டுல இசையலாம் அப்படின்னு அந்த இவனை நம்பி வந்த அந்த பொம்பளைய இவன் பெத்து போட்ட அந்த ரெண்டு மூணு பிள்ளைய அப்படியே விரட்டி விடுவார் வாப்பாட வீட்டுக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவனுக்குரிய ஹக்கா சுப்ஹானல்லாஹ், பெண் வீட்டார் இருந்து வாங்குறது எவ்வளவு பெரிய அநியாயம். அந்த அநியாயத்துக்கு துணை செய்யறது யாரு தெரியுமா, சும்மா வாப்பா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய துன்புறுத்தி அந்த பொம்பளை பிள்ளைய கஷ்டப்படுத்தி எத்தனையோ குடும்பத்திலிருந்து அடிச்சு விரட்டிக்கிறாங்க எல்லாரும் நிலையாகவே. ஆனால் பெரும் அநியாயங்கள் எங்களோட சமுதாயத்தில் நடக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் புறத்தால பயங்கரமான சோதனைகளை, பயத்தை, நோவிலையை அல்லாஹ் நிம்மதியாக ஈக்க விடாம எங்களுக்கு பிற பிரச்சனைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். ஆனால விஞ்ஞானி சொல்ற கருத்தல்ல, எங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கருத்து நாங்க அநியாயம் செய்வோம் என்றா அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து பெரும் பெரும் சோதனைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்சுரு அஃபாக வாலிமன் அவ் மதலூமா, அநியாயம் செஞ்சவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் நீங்க உதவி செய்வோம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அநியாயக்காரனை அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை விட்டும் நீங்க தடுத்துவதுதான் அவனுக்கு செய்த உதவி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் யார் அநியாயத்துக்கு துணை செய்வார்களோ இவனும் அநியாயம் செய்து விட்டான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை. ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் செய்ய வந்தவர்கள் இல்லைன்னா கயாமத்துரிய நாளையிலே நீதமான அத தலைவருக்கு, நீதமான இமாமுக்கு தனி இடம் இருக்கிறது. எனவே நாங்கள் நியாயமாக நீதமாக நடந்து உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களே அமைக்கத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு விருப்பமானவர்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், உலகத்திலே அநியாயக்காரருடைய பட்டியல் எங்களை சேர்த்தாது. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமானவர்களாக நியாயமாக நீதியாக எல்லா பாவத்தை விட்டும் கவர்ந்து உனக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய நல்ல பாக்கெட்டு தந்தருள்வாயாக. எங்கள் எல்லோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உஸ்தாமாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.